Hello guys, and guys, in the video, Ibps Clerk Day 1 kind of overall analysis plus good attempts that we will talk about. So, if you want to go to the video, you will get that video course we have a kinesiologics application. So, use it. Actually, first shift, we will talk about the first shift. It is easier, but in the time, it is moderate. எந்த ஷிஃப்ட்டுமே வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. தேர்ட் ஷிஃப்ட்லாம் குவான்ஸ் வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஷிஃப்ட்லேயும் ஏதோ ஒன்று மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. பிளஸ் ரொம்ப ஈஸியாக எல்லா கேட்டகரிஸ்லையும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே ஈஸியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எந்த ஷிஃப்ட்டும் பெருசாக இல்லை. ஸோ ஆனால் போன வருஷத்தோட வேகன்சிஸ் பிளஸ் கட் ஆஃப் நம்ம பார்க்குறப்போ ஒரு 65 இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக யூஸ்வலாக என்னோட நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு 3 வருஷமாக கரெக்டாக தான் வந்திருக்கு. ஐபிபிஎஸ் கிளர்க்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 3 வருஷமும் செஞ்சுட்டா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுருக்காங்க. என்னன்னா திடீர்னு ஃப்ளக்சுவேட் ஆகிடும். பட் அது என்ன அப்படின்னா ஒரு சில டைம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த டைம் வந்து அப்படி ஒன்றும் க்வெஸ்சன் ஈஸியாக இருந்த மாதிரி தெரியல. ஸோ பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 63+ போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கொடுத்த வேகன்சிஸ் இனிஷியலாக கொடுத்த வேகன்சிஸோட இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி டபுள் அப்படின்ற மாதிரி இனிஷியலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி க்வெஸ்சன் பேப்பரும் அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஸோ கண்டிப்பாக தமிழ்நாடுக்கு வேகன்சிஸ் பொறுத்து கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் வரும். பட் கட் ஆஃப் எதுவும் இப்போதைக்கு டக்குன்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஓவரால் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட் தான் க்வெஸ்சன் பேப்பர். இட்ஸ் நாட் தேட் ஈஸி. அதனால 63+ அக்யூரசி 100%, 63 to 66 அக்யூரசி கண்டிப்பாக ஒரு 100% மெயின்டைன் பண்ணி இருந்திருக்கணும். 66 மேலே ஒரு 67 இருந்து ஒரு 70+ போட்டிருக்கீங்களா கண்டிப்பாக 90% அக்யூரசி இருக்கணும். ஸோ அதே மாதிரி அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அக்யூரசியை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மளோட அட்டம்ப்ட் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அக்யூரசி. ஸோ கண்டிப்பாக அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க, 63+ போட்டிருந்தீங்கன்னா டிலே பண்ணவே பண்ணாதீங்க, மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்கினவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, காமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷின் 2.0 இங்கிலீஷ் 2.0 லான்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதோட ப்ரைஸ் எல்லா வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக அதோட இந்த ப்ரைஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் அந்த மிஷின் 2.0 வாங்கி கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களோட இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்கும். ஸோ டாடா பை, சி யூ கைஸ். உங்களோட அட்டம்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் மித்தவங்க தெரிஞ்சுக்கலாம், மனசுக்காக ஆறுதலாக இருந்திருக்கும் எல்லாருக்கும். ஸோ டாடா பை, சி யூ கைஸ்.